இந்தியாவோட கடைசி கிராமம் துக் துக். அந்த கிராமத்துல இருக்கிறோம். இந்த பக்கம் சைனா இருக்கு, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கு, இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து நம்ம கிராமம் இருக்கு. பாகிஸ்தான் வச்சுட்டு போயிருக்கோம், நம்ம பாலுங்க விட்டு போட்டு வச்சிருக்காங்க. சரிண்ணா, எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க பாப்போம். மேல பனிமலைக்கு போயின்னு இருக்கோம். லாஸ்ட் மலை அதுதான். லாஸ்ட் மலையா? மலை உச்சி உயரத்துக்கு போறோம். உலகத்தோட உயரமான மலையில இருந்து வீடியோ போட்டாச்சு, மக்கள் பாத்துட்டாங்க. அதை விட உயரமான பார்த்து இந்தியாவோட எல்லைக்கு போறோம். உங்க ஊர் கிராமமா சிட்டியானா? கிராமம். அது மாதிரி இந்த இந்தியாவோட கடைசி கிராமத்துக்கு போறோம். அந்த கிராமத்தோட பேர் என்ன? இந்தியாவோட கடைசி கிராமத்துக்கு போறோம். போற வயல பாருங்க, வெறும் கற்களால வீடு கட்டிருக்காங்க, வேற எதுவுமே பண்ணல. மேலும் கற்கள், சுத்தீரும் கற்கள் தான். அதிசயங்கள்லாம் நிறைய பார்க்கலாம் போற வழி நடக்க கூட வாங்க, கண்டிப்பா பார்க்கலாம். வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம பஞ்சாயத்தை சேர்ந்தது. இது யூனியன் டெரிட்டரினாலே அங்கே அந்த பஞ்சாயத்து தான் வரும். கிராம பஞ்சாயத்து இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் இருக்கிறதால, கிராமங்கள் அதிகமாக இருக்கிறதால, இது பஞ்சாயத்தை சார்ந்த ஒரு கிராமங்கள். கற்றது கையால் நேர்களே, இந்தியாவின் கடைசி கிராமத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நதியோட பேர் பார்த்தீங்கன்னா ஷைவோக். இமயமலையில் உருவாகி இந்த நதி வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு ரிட்டர்ன் இந்தியாவே வந்துருதுன்னா பஞ்சாப் மாநிலத்துக்கு வருதுன்னு அந்த நதி இவ்வளோ தூரம் டிராவல் ஆகி திரும்பவும் இந்தியா வரத்து ரொம்ப ஒரு அதிசயம்னா. யாருக்கு என்னடா தெரியும், இந்தியா தெரியுமா பாகிஸ்தானை தெரியுமா? போகிற பாதையில் போயிட்டு தான் இருக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ எந்த கிராமத்தில் இருக்கோம்? இப்போ வந்து லாஸ்ட் கிராமத்துக்கு போகிறோம், அதுக்கு முன்னாடி கிராமத்தில் இருக்கோம். மொக்கோடா. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு செய்திண்ணா, இந்த மாதிரி வரவழியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஹோட்டல் டீ கடையோ எதுவுமே கிடையாது. கீழே சமைச்சு எடுத்துருந்தாலும் சரி, கீழே வாங்கிட்டு வந்தாலும் சரி, கையால் போட்டாங்க எல்லாம் ஆளுக்கு மூலியமெல்லாம் போடுறாங்க. ஆறு வேலை சோறதுனாலும் மேற்கொண்டு நொறுக்கு தண்ணி வேற தங்கிற குடும்பம்னா நாங்க சேருண்ணா. கடைசி ஊரு இதான் பாத்துங்க மக்களே, பாத அப்படிதான் இருக்கும். இதே மாதிரிதான் முழிங்கல் எல்லாம் இருக்கும் சைடுல. முழிங்கல்
அதாவது இந்த கிராமத்தை வந்து நம்ம லைஃப்ல மறக்க முடியாதுல மறக்கவே முடியாது அது சேகர் அண்ணன் மறக்க முடியாது வீதி கலப்புற நினைவுகள் அப்படி நினைச்சு ரூம் கேக்க போனா அடிக்க வந்தா மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் லடாக்ல இந்தியாவோட கடைசி கிராமம் துக் துக் அந்த கிராமத்துல இருக்கிறோம் இதுதான் கடைசி பாடுற எப்படி நான் கடைசி சொல்லுவேன் பாடுற எல்லாம் போய் இப்ப பாக்க போறோம் கடைசி கிராமம் சொல்றீங்கல்ல ஆமா எனக்கு தோணுது இதுதான் முதல் கிராமம் இந்தியாவோட தலை எது இந்தியாவோட தலை வந்து காஷ்மீர் டெல்லி அப்படித்தானே வரும் கீழே கன்னியாகுமரி தானே கீழே இருக்கு அது அப்புறம் மேல எப்படி கடைசி கிராமம் நல்ல கேள்வி ஆனா இங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க இந்தியாவோட கடைசி கிராமம் தான் சொல்றாங்க ராணுவத்தை என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா இந்தியா லாஸ்ட் வில்லேஜ் போட்டிருக்காங்க சென்னையில இருந்தோ இந்தியால எங்க இருந்தாலும் நீங்க முத டெல்லிக்கு வந்துடணும் டெல்லியில இருந்து லேக் உங்க ஃபிளைட் வசதி இருக்கு அங்க ஃபிளைட்ல இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு நாள் அரை நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டல் கார் இருக்கு ரெண்டல் கார் எடுத்துட்டு நீங்க இந்த துட்டூர் கிராமத்துக்கு வரலாம் கார் இருக்கு டூ வீலர் இருக்கு உங்களுக்கு பிடிச்சதுல வரலாம் வாடகைதான் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க ஒரு நாள் தங்கி இருந்து இந்த அழகை ஃபுல்லா ரசிச்சு பாருங்க இது பார்டர் மட்டும் கிடையாது இயற்கை அழகுகள் சூழ்ந்து இருக்கிற இடம் அழகா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தங்குறதுக்கான இட வசதி இருக்கு சாப்பாடு வசதி இருக்கு உங்களை ட்ரெக்கிங் கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இருக்காங்க ஸோ அதுபடி நீங்க அமௌண்ட் எல்லாத்துக்கும் அமௌண்ட் தான் நீங்க பே பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பணும் இது ஒரு பாலைவனத்திலும் இது ஒரு சோலை அதுதான் இந்த கிராமம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வந்தீங்கன்னா பாருங்க அழகான குர்குர் கிராமத்துல பயணம் பண்ணின்னு இருக்கோம் சூப்பரான கூழாங்கல்லு சின்ன கல்லுல இருந்து பெரிய கல்லு வரையும் கூழாங்கல்லு இந்த கூழாங்கல்லு வரண்டு நீங்க பாத்துருப்பீங்க சூப்பர் சூப்பர் வீடு கட்டிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மண்ணில் வந்து கல்லாக இருக்கிறாங்க அது என்ன கலரில் எப்படி கலந்து அறுக்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம் ஆய் என்ன பண்ணுறீங்க ஸ்கூல் போகல ஆலப்பிள்ளை கல்லாக இருக்கிற மாதிரி தான் மண்ணில் இதுக்கு ஒரு அச்சு இருக்குது இந்த கூழாங்கல் மண்ணில் கூட சிமெண்ட்டை கலந்து அதை அறுத்து அறுத்து காய போட்டு திருப்பி அடிக்கிறாங்க இதை வச்சு தான் இந்த பக்கத்தில் வீடு கட்டுறாங்க பாய் பாயிண்ட்டே இருக்கல பாய் காரில் இருக்கண்டா பாருங்க நம்ம பக்கம் ஜல்லி போட்டு கலப்போம் இங்கே வந்து இந்த கூழாங்கல் மண் அதை கூட சிமெண்ட் இதை மிக்ஸ் பண்ணி பெரிய கல்லாம் தூக்கி போட்டு மேடிமான கல்லை வச்சு அச்சில் மிஷினில் அடிக்கிற மாதிரி இவங்க கையில் அதுக்கு ஒரு டப்பா இருக்குது அதில் அடித்து அடித்து கவுத்து காய போட்டு அதை எடுத்து வச்சுருக்கிறாங்க காயை வச்சு இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அதை வாங்கிட்டு போய் வீடு கட்டுறாங்க கையை வச்சா சும்மா மறுத்து போகுது ஐஸ் கட்டி மாதிரி முறைச்சி போகுது கையை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது அது ஒழுங்கு ஆகிறதுக்கு இதில் எப்படி தான் குளிக்கிறாங்க துணி துவைக்கிறாங்கன்னா தெரியல உங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி உடல் அமைப்பு அப்படி இருக்கணும் அமைப்பு இங்கே பிறந்து வளர்றாங்களா இருந்தாலும் எப்படி உள்ளவர்களும் தாங்குறாங்க துக்குக் கிராமத்துக்கு வந்தீங்கனாக்கா வந்த உடனே கிளம்பிடாதீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி இருந்து இதெல்லாம் ரசிச்சுட்டு போங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து மறுபடியும் வருவோமா வர மாட்டோமோ தெரியாது ஒரு தடவை வருவோம் அதை வந்து நல்லா மிஸ் பண்ணாமல் இயற்கை காட்சிகளை நல்லா அனுபவிச்சுட்டு போங்க டுக் டுக் வந்தால் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க உலகத்து சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கு பாருங்க மேகா கறக்குது மழை வர பாக்குது ஈசி அடிக்குது காத்து மழை காத்து சென்ட்ரல் காத்து இந்த மாதிரி இயற்கையான ரசிக்கணும்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இங்க வந்து தங்குங்க ஜாலியா காத்து வாங்குங்க சும்மா சில் சில் சில்னு வருது மழை வருது மழை வருது மழை வருது மேகம் கறக்குது பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது அந்த ஆத்துல இருந்து மணல அள்ளிட்டு வந்து அப்படி வளைய வளையமா வளைச்சு அதுல போட்டு அதுல இயற்கையை உருவாக்குறாங்கண்ணா இந்த மஞ்சள் பூ இருக்க செடி எல்லாம் கடுகு இந்த நடுவில் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அது வந்து கோதுமை விளக்கமாரி குச்சி மாதிரி இருக்கு நடுவில் இருக்கிறது வந்து கோதுமை அதுக்கப்புறம் என்ன போட்டுருக்காங்க தம்பி அதுக்கப்புறம் வந்து மல்லி இருக்குதுண்ணா கொத்தமல்லி முள்ளங்கி புதினா
எல்லாம் அப்படியே சும்மா ஒரு ரெண்டு பாத்தி அளவுல எல்லா பயிரும் வச்சிருக்காங்க. ஒத்த ரோசா இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டும் ஒத்த ரோசா சும்மா அப்படியே குத்து குத்தா காய்க்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வீடியோல பாத்துருப்பீங்க. கொத்து கொத்தா குத்து குத்தா கொத்து கொத்தா. இந்த கிராமத்தை சுத்தி பாக்கணும்னா வண்டியை நிறுத்திட்டு இந்த மாதிரி சந்து பந்துகள்லாம் உள்ள போனீங்கன்னா அழகழகான இயற்கையான காட்சியெல்லாம் இருக்குது. அமைச்சிருக்காங்கன்னா இந்த ஒரு பாதையா மேல இருந்து இப்ப நம்ம வந்தோம். அங்க இருந்து இந்த தண்ணி ஒவ்வொரு வீட்டு வழியாவும் வாசல் வழியாவும் தாவி தாவி தவந்து போகுதுண்ணா கீழே தவந்து போதா. இப்ப இதை வச்சுதான் சமைக்கிறாங்க, குளிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லாம் யூஸ் ஆகுது. இது அந்த அளவுக்கு ஃபீவரா வருது. பனிமலையில இருந்து வர தண்ணி சுத்தமான ஃபீவர் தண்ணி. பாருங்க இவர் தான் பார்டர் எரும மாடு, பார்டர்ல இருக்காரு. எரும மாடு இல்லைங்க, பசு மாடு. பசு மாடுங்க. நீ பேசுற பார்த்தா இது பசுமான மாதிரி தெரியல எனக்கு. உண்மை தானே சொல்றேன். என்ன சேர்னா அடுத்து வீட்டுக்கு எட்டி பாக்குறேன். பழக்க தோசை சூப்பரா இருக்கு. எங்க பெண்களே நடத்துற ஒரு மியூசியம்னா உள்ள போய் பார்த்தோம்னா நல்ல இடம் இருக்கு. என்ன ஓடுறாங்க நீ சொன்ன சொன்ன பழைய காலத்து உடைகள் அவங்க பழைய காலத்து அவங்க டிரெஸ் அது முன்னாடி பயன்படுத்தின பழைய காலத்து பண்ட பொருட்கள். நம்ம பாட்டி காலத்துல கேட்டோம்னா அம்மீனும் அவங்க அந்த 500 காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு கல், அந்த கல்லுக்கு மேல இன்னொரு சின்ன கல், அதை வச்சு அரைச்சிருக்காங்க. நம்ம பழைய பழைய பாத்திரங்க, இந்த பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், இதெல்லாம் பயன்படுத்தின பொருட்கள் தான் இங்க இருக்குண்ணா. இங்க ஃபுல்லாவே பாத்துங்க இந்த அந்த காலத்து ஆட்டுகள். இங்க பார்த்தோம்னா பாலத்தீன மக்கள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமா பாதுகாத்து வச்சிருக்காங்கன்னா நம்ம 5 முன்னாடி வாங்க ஸ்பூனையே பாதுகாக்க முடியல. குதிரையோட தோல்ண்ணா. குதிரையோட தோலா? ஆமாங்கண்ணா. அது பயன்படுத்தின அந்த இது எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்க பயன்படுத்தின ஆடைகள், குதிரை உட்காந்து போற அந்த சீட்டு. நான் இப்போ பார்த்தோம்னா பழைய காலத்தில் அவங்க வீட்டுக்கு பயன்படுத்தின பொருட்கள், அவங்க போருக்கு பயன்படுத்தின பொருட்கள், எந்த மாதிரி வாகனங்கள் இப்போ அந்த குதிரை இது இருக்கோ இந்த மாதிரி குதிரையில் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இங்கே 500 to 600 வருடங்களாக வச்சிருக்கிறதா இந்த மியூசியம் நடத்துகிறவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. வரவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வந்து முன்னாடியே இது எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பழைய காலத்து வீடு ப்ளஸ் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் இன்னும் இந்த இடத்துலையும் வச்சுருக்காங்கன்னா लद्दाख घूमते घूमते यू आर इन बल्तिस्तान राइट नाउ. आवर कल्चर आवर ट्रेडिशन वी स्पोक बल्ती लैंग्वेज जो कि बल्तिस्तानी है, लद्दाखी से बिल्कुल डिफरेंट है. तो पूरा बल्तिस्तान बीओके के अंदर है, पाकिस्तान ऑक्यूपाइड कश्मीर में. हमारे हिंदुस्तान के अंदर सिर्फ तुर्तुक जो बल्ती कल्चर को रिप्रेजेंट करता है. एक्चुअल हमने 1971 वॉर में 4 गाँव लिए थे, था जो कि सबसे लास्ट यक्षी तुर्तुक एंड चुलुंगा सारे इसी तुर्तुक के अंदर आता है. नीचे के पोर्शन बाद में मैं आपको நூற்றாண்டுல ராஜா யூப் கான் அவங்க அவங்களால கட்டப்பட்டது. அவங்களோட சம்மர் வெக்கேஷன்ல 3 இங்க வந்து தங்குவாங்க. இது இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா கீழ் லெவலில் மர்க்கஸ், செகண்ட் லெவலில் செகண்ட் ஃப்ளோரில் ராயல் ஃபேமிலி, அதுக்கப்புறம் மேலே கெஸ்ட் வந்தால் அவங்களுக்கு அவங்கள மரியாதை பண்ணுறதுக்கு கெஸ்ட் மேலே. உள்ளே போனால் நமக்கு அன்னைக்கு அந்த காலத்து யூஸ் பண்ண ஆர்கிடெக்சரு அவங்களோட பொருள்கள் இதெல்லாம் பார்க்க முடியும்.
இந்த ராஜ குடும்பத்தை பற்றியும் அவங்க வரலாறை பற்றியும் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களோட யாரெல்லாம் வந்திருந்தா, யாரெல்லாம் ஆண்டாங்க, அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே யாப்கோ டைனாஸ்டி அந்த பரம்பரையில் கடைசி தலைமுறை ராஜா இவர் தான். பேர் வந்து யாப்கோ முகமது கான் காச்சோ. 1958 பிறந்தாரு. கடைசி கிராமத்தில் கடைசி ராஜா. அவருக்கு இன்னொரு தலைமுறை இருக்கு. 1998 பிறந்திருக்காங்க. யாப்கோ எஸ்எச் கான். அவங்க பூரா வரலாறு உண்மையான கழுவி வச்சிருக்காங்க. பேர் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸ்டஃபிங் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காலத்தை அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள். நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம் நிறையா. இது உண்மையான காட்சிகள். நம்ம பார்த்த யாப்கோ டைனாஸ்டியில் அவங்களோட தாத்தா, இந்த குதிரை இருக்கிறவரோட அப்பா, இது அவங்களோட தாத்தா, கொள்ளு தாத்தா இதாக இருக்காங்க. இந்த கொம்போட வர இந்த மான் ஐபெக்ஸ் சொல்லுவாங்க. நல்ல சகுனத்துக்காக வச்சுருக்காங்க. ரெண்டு கொம்பில் ரெண்டு ரெண்டாக ரிங்கு வரும். இந்த ரிங்கு அப்போ ஒரு வயசுன்னு அர்த்தம். அப்போ இது எவ்வளோ வயசுன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இந்த மானுக்கு 21 வயசு ஆகுதுண்ணா. போருக்கு போகும்போது யூஸ் பண்ண கிரீடம், அதுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணுறது ஷூஸு எல்லாமே அந்த காலத்து காசுண்ணா. அந்த காலத்து ராஜாங்க யூஸ் பண்ண, போருக்கு போகும்போது யூஸ் பண்ண அம்பு வில்லு, இது முழுக்க முழுக்க ஐபெக்ஸ் மான் கொம்புல, மான் கொம்புலயே பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஸ்ட்ராங் ஸ்ட்ரெங்க் தாமா. தரைத்தளத்துக்கு போறோமா? இந்த பாக்ஸ்ல தான் அவங்களோட சாமான் எல்லாம் பொருள்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. இது ஆம்பளைங்களுக்காக உள்ள ரூம். தனியா சூடு பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல சிம்னி மாதிரி. ஆண்களுக்கான அறை பாத்தீங்க, இது வந்து இது கிச்சன். இது பொதுவா பொண்ணுகளுக்கு பெண்களுக்கான அறைதான். இந்த காலத்து பாத்திரம்னா பெரிய அண்டா மரத்திலே பண்ணிருக்காங்க. மரத்திலே பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான்காரங்க இங்க போகும்போது, அவங்க போகும்போது எல்லாம் நாஸ்தி பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. மிஞ்சினதுதான் இருக்கிறதுக்கு. இங்க இருந்த பொருள்கள் எல்லாம் நாசம் பண்ணி தான் போயிருக்காங்க. இப்போ இதை இங்க என்ன டொனேஷன் கிடைச்சாலும் அதை இங்க இந்த மியூசியத்தோட பராமரிப்புக்காக வச்சிருக்காங்க. இந்த காலத்து பாரம்பரிய பாத்திரங்கள்லாம் இது இரும்புனா கல்லுடா, கல்லுனா தெரியுதுங்களா? மிகப்பெரிய ஒரு சிற்பி ஓவிய கலைனா அந்த காலத்துல சாப்பிட்டு தட்டு குழம்பு சட்டு மக்களை வந்து வெளியில பார்த்து சந்திக்கிற இடம்னா பார்க்க நல்லா இருக்கு. ராணியா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் வெளியில வந்து மக்களோட மக்களா எட்டு இருந்து பாத்துக்கிட்டு பேசி. ஜாக்கோ பாலஸ் நம்ம சுத்தி பார்த்துருப்போம்ப்பா. 100 ரூபாய் வாங்குறாங்க. நல்லா அந்த காலத்து பாரம்பரிய உடைகள் பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.